வணக்கம், நான் ரூஃபஸ் வி ஆண்டனி. படைப்பு குழுமம் வலையொலியின் ஒலியும் ஒளியும் கவிதை துளியும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். ஒலியும் ஒளியும் கவிதை துளியும் இந்த வார ஆண் பிள்ளை அழக்கூடாது என்று கூறுகின்ற போது யாரால்தான் அழாமல் இருக்க முடியும்? ஏனென்றால் மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது. அழுகையும் அவ்வாறே வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். பாலின வேறுபாடுகளின்றி பசியின் அளவை எடை போடும் அம்மாக்களையும் அறிவை பெருக்க வைக்கும் அப்பாக்களையும் போற்றுவோம். மராத்திய பண்பாட்டின் முதன்மை நகரமாக விளங்கும் புனேயில் பணி நிமித்தமாக 80களில் குடிபெயர்ந்தவர் 61 வயதாகும் ஜி ராஜன் அவர்கள் மத்திய அரசு நிறுவனம் ஒன்றில் பணி ஓய்வு பெற்றவர். தாய்மொழி மலையாளம், மொழிகளின் தாய் தமிழ், வாழ்விட மொழி மராத்தி போன்ற மும்மொழிகளில் படைப்பாற்றல் மிக்கவர். எளிய சொல்லாடல்களில் உரை வீச்சாக படைப்பு குழுமம் உட்பட இணையதளங்களில் உறவுகளின் ஆழத்தை உணர்வு ரீதியாக பதிவு செய்து வருகிறார். கவிச்சுடர் ஜி ராஜன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறது படைப்பு குழுமம்.
உங்களது கவிதையும் படைப்பு குழும வலை ஒளி ஓலியும் ஒளியும் கவிதை துளியும் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? படைப்பு குழும முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து எழுதுங்கள். அதிலிருந்து ஒரு சிறந்த கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகெங்கும் ஒழிக்கச் செய்கின்றோம். படைப்பு குழும வலை ஒளியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வெள்ளியன்று மேலும் ஒரு சிறந்த கவிதையோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூஃபஸ் வி. ஆண்டனி.